அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ், ஹெச் ராஜா குற்றவாளி 6 மாதம் சிறை தண்டனை. போஸ்ட் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் டார்வின். இன்னைக்கு எந்த செய்தியை பத்தி பார்க்க போறேன்னா, அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ். அண்ணாமலை அவர்கள் லண்டன் போய் தன்னோட அரசியல் ரீதியான கோர்ஸை முடிச்சுட்டு இப்ப ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவரு லண்டன் போனப்பே நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க, அவ்வளவுதான், இனிமே அவர் வந்து லண்டன்லயே செட்டில் ஆயிடுவாரு, தமிழ்நாடு அரசியல் அவ்வளவுதான் அவருக்கு, இனிமே அரசியல் வரமாட்டாரு, அது மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆனா அண்ணாமலை ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே சரி சரசரன்னு பல பேட்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயும் குறிப்பா பாக்கன்னா விஜய் அவர்களை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் அரசியல்ல வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, ஆனா சினிமா துறையில நல்ல பிரபலமான ஒரு நடிகர், டாப் ஸ்டாரா இருந்தாரு. இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரோட நடவடிக்கை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களே வச்சாரு. வடிவேல் சொல்ற மாதிரி பனைமரத்துக்கு ஒரு குத்து, தென்னமரத்துக்கு ஒரு குத்து. எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, ஒரு கண்ணு வந்து திராவிடமும் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியமும் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, பனைமரத்துக்கு ஒரு குத்து, தென்னமரத்துக்கு ஒரு குத்து. அது மாதிரி அவர் சொல்றாரு, அது எப்படி அது மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி இப்ப தயிர் சாதம் இருக்குன்னா தயிர் சாதத்தை தனியா சாப்பிடணும், ரச சாதத்தை தனியா சாப்பிடணும், சாம்பார் சாதத்தை தனியா சாப்பிடணும். தனித்தனியா நம்ம சாப்பிட்றப்பதும் அதோட சுவை நல்லா இருக்கும். இவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, 2 கட்சிகள் இருக்கு, அதோட இதுவும் ஒன்னு சேர்ந்து 3வது கட்சியா தான் இப்ப வந்து இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு பிறகு எங்க வெளியில வந்தாரு, அதுக்கப்புறம் வெளியிலே வரல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது மாதிரி அரசியல் பண்றது வந்து, விஜய் அவர்கள் பண்றது வந்து கண்டிப்பா எடுபடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாதிரி அரசியல் வந்து வின் பண்ண முடியாது, இது மாதிரி அரசியல் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கருத்தையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க, அதிமுகவோட நீங்க வந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு என்ன சொன்னார்னா, இல்ல அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வரப்போற 2026 தேர்தலில் புது கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதிமுகவுமே அவங்க 2026 ஆட்சியை பொறுக்கிறது அவங்களோட வேலைகளை கடுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்களும் செய்வோம், நாங்கள் வந்து புது கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. வெற்றி நடிகர் அரசியலுக்கு வராரு, ஒரு ஆவரேஜான நடிகர் ஒருத்தர் வந்து இப்போ வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு 10 தலைவர்களோட பேனரை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா அந்த மாநாட்டில் நம்மளை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு 10 தலைவர்கள் போட்டோ போட்டா போதும், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் விஜய் அவர்கள் வந்து அந்த தலைவர்கள் போட்டோலாம் போட்டிருக்காரு. ஆனா அப்படி கிடையாது, கண்டிப்பா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தையும் சொல்லியிருக்காரு. எப்போதுமே அண்ணாமலை அவர்கள் வந்துட்டானாலே தமிழ்நாடு அரசியலுக்கு பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். பல கருத்துக்களை வீசிக்கிட்டே இருப்பாரு துணிச்சலா. அப்படிதான் இப்போ ஒரு கருத்தை சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தப்ப மாநில அரசு அதாவது திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல. 2023 பிப்ரவரி மாசம் கொண்டு வந்தாங்க, அப்ப எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. அதுல வந்து எல்லாமே சயனாயி, கம்பெனிஸும் சயனாயி பண்ண போற நேரத்துல இப்ப 10 மாசம் கழிச்சு நவம்பர் மாசம் முதலமைச்சர் வந்து இப்ப கடிதம் அனுப்புறாரு மத்திய அரசுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாரு. ஏன் இது மாதிரி வந்து செய்யறாங்கன்னு தான் அங்க கேட்கிறோம். பாஜகவை சேர்ந்த நாங்க போய் அங்க ஃபைட் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏன் முதலே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? தொழிற்சாலை வந்துச்சுன்னா பிரச்சனை தான், ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு தொழிற்சாலை கொண்டதுனா இயற்கை மாசுபடும் தான், கண்டிப்பா 1% மாசுபடும் தான், ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. 100% நம்ம வந்து நல்லதும் செஞ்சிட முடியாது, 100% நம்ம வந்து தீங்கானதையும் செஞ்சிட முடியாது, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ல, அதனால தொழிற்சாலை என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு திமுக அரசு வந்து முதலே வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும், ஏன் வந்து அப்ப எதிர்ப்பை தெரிவிக்காம 10 மாசம் கழிச்சு என்ன பண்ணிட்டு இப்ப வந்து கையெழுத்து போட்டப்பெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி மறைமுகமா போட்ட மாதிரி இப்ப வந்து அவங்களோட பர்மிஷனோட தான், அதாவது மாநில அரசோட பர்மிஷனோட தான் நாங்க வந்து அந்த திட்டத்தை உள்ள கொண்டு வந்தோம், இப்ப வந்து மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்புறாங்க. இது எப்படி இருக்குன்னா, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இருக்கு திமுக அரசு இப்ப பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து பரபரப்பா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, அது ரொம்பவுமே இப்ப தமிழக அரசியல பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதே பாஜகவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழக ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவர் ஹெச் ராஜா அவருக்கு கோர்ட்ல இருந்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, 6 மாத காலம் சிறை தண்டனை அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னங்கிறத வாங்க பார்ப்போம். 2018 ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு.
அது ரொம்பவுமே அந்த டைட்டில் ரொம்பவுமே சர்ச்சையாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2018 ஏப்ரல் மாதம் எம்பி கனிமொழி அவர்களை வந்து ரொம்ப தரந்தால் விமர்சனம் செஞ்சாங்கன்னு பல இடங்கள்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமா சொல்ல போனா ஈரோடு மாவட்டத்துல இருக்க கருங்கல் பாளையத்துல அவர் மேல கொடுக்கப்பட்ட வழக்கை எடுத்துக்கிட்டாங்க காவல்துறை. அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு கோர்ட்டுக்கு போகுது. அப்ப ஹெச் ராஜா அவரோட தரப்புல இருந்து மனு தாக்கல் பண்றாங்க வழக்கை வந்து ரத்து பண்ணணும்னு. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஹெச் ராஜா கொடுத்த மனு தாக்கலை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிட்டு எம்பி எம்எல்ஏ கூட குற்றப்பிரிவுகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சு 3 மாசத்துல இதுக்கான தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்ப 3 மாசம் காலத்துல விசாரணைக்கு வந்து விசாரணை செஞ்சாங்க அந்த வழக்கை பத்தி. அதுல வந்து ஹெச் ராஜா தரப்புல இருந்தும் வந்தாங்க, கனிமொழி தரப்புல இருந்தும் சரி, பெரியார் அந்த பொது வழக்கு போடப்பட்டதும் சரி. அது என்ன கேள்வி கேட்டாங்கன்னா சிலையை உடைப்பன் நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கு ஹெச் ராஜா தரப்புல இருக்க வக்கீல் என்ன சொன்னாங்கன்னா எதுக்குமே ஆதாரபூர்வமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மாதிரி கனிமொழி அவர்களை விமர்சனம் செஞ்சதுக்கு வந்து நாங்க வந்து கனிமொழி அவர்களை வந்து அரசியல் ரீதியா தான் விமர்சனம் செஞ்சோம், தரம் தாழ்ந்து நாங்க விமர்சனம் செய்யல. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து இந்த வழக்கு வந்து கொடுக்கல, ஏமல தேர்ட் பார்ட்டி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அதை தான் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, அதை தான் வந்து எடுத்திருக்காங்க, அதனால எங்களுக்கு அதுலயும் தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையுமே கேட்டுட்டு ரெண்டு தரப்புலையுமே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தீர்ப்பு இப்ப அழைச்சிருக்காங்க. அது என்னன்னா 6 மாத காலம் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க ஹெச் ராஜா அவர்களுக்கு. அதே மாதிரி பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னதுல மட்டும் தீர்ப்பை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து அப்பீலுக்கான டைமை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு ஹெச் ராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா சித்தாந்த ரீதியான பல எதிரிகள் போடுற வழக்குகளை நான் சந்திச்சிருக்கேன், அதனால இதையும் நான் கண்டிப்பா சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கோர்ட் வந்து 31 வரைக்கும் அப்பீலுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, மேல்முறையீடுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. சோ வந்து என்னோட வழக்கறிஞர்கள் வந்து சட்ட ரீதியான விஷயங்களை என் வழக்கறிஞர்கள் பார்த்துப்பாங்க, திராவிடியன் ஸ்டாக்ஸ்க்கு எதிரான அரசியல் ஃபைட்டை வந்து நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. அப்போ கூட ஒரு கேள்வி கேட்டப்பட்டுச்சு, உங்க முகம் ஏன் கொஞ்ச நேரம் முன்னாடி வாடி போயிருந்துச்சுன்னு. அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு என்ன கவலை, நான் கவலைப்படல, 70 ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்துக்காக போராடிட்டு இருக்கேன், அதில் இது மாதிரி பல வழக்குகளை சந்திச்சுட்டு தான் இருக்கேன், இதையும் நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ஹெச் ராஜா குற்றவாளி, 6 மாதம் சிறை தண்டனை, இந்த ரெண்டு விஷயங்களும் இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதை ரெண்டுகிட்ட பற்றியும் பொதுமக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போஸ்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன் வித் டார்வின்.